டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஹெடிங் பாருங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மெய்ஸ். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மெய்ஸ் அப்படின்னு சொன்னால், மக்காச்சோளத்தில் பால் நிர்ணயம், அதாவது மக்காச்சோளம் இருக்கக்கூடிய செக்ஸ், அதாவது செக்ஸ்னு பால் நிர்ணயத்தை முடிவு பண்ணுவது எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சியா மெய்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பாருங்கள். சியா மெய்ஸ் என எக்ஸாம்பிள் பார், மோனோசியஸ் பிளான். மோனோசியஸ்னால் என்னென்னா ஒரு பால் தன்மையுடைய பிளான், விச் மீன்ஸ் மேல் அண்டு ஃபீமேல் ஃபிளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அண்ட் த சேம் பிளான். இது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, மோனோசியஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃப்ளாரும் ஃபீமேல், அதாவது மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு ஃப்ளாருமே ஒரே பிளானில் இருந்தால் அது பேர் மோனோசியஸ். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரன்ஸ். இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பூங்கொத்து காணப்படும், மஞ்சரி. அதாவது டூ டைப் ஆஃப் இன்ஃப்ளாரன்ஸஸ்னா இன்ஃப்ளோரன்ஸஸ்னா மஞ்சரி. மஞ்சரினா அதாவது இன்ஃப்ளாரன்ஸ்னா என்ன, மஞ்சரினா என்ன, பூங்கொத்து. அதாவது தனி சிங்கிள் பூவாக இல்லாமல் பல பூக்கள் ஒன்றாக இருந்தால் அதுக்கு பேர் இன்ஃப்ளாரன்ஸ் சொல்லக்கூடியது. இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குன்னா, டூ டைப் இன்ஃப்ளாரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெர்மினல் இருக்குது, டெர்மினல்னால் அந்த பாருங்கள் டெர்மினல் ஒரு தாத்தா முன்னில் இருக்குது, அந்த டெர்மினல் இருக்கக்கூடிய அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் இன்ஃப்ளாரன்ஸ் விச் ஃபியர்ஸ் ஸ்டெமினேட் ஃப்ளாரட். ஸ்டெமினேட்னால் மேல் ஃப்ளார், ஸ்டெமினேட்னா ஸ்டேமன் ஃப்ளார் இல்லையா, அது வந்து மேல் ஃப்ளார் சொல்லக்கூடியது. டெவலப் ஃப்ரம் சூட் எபிக்கல் மெரிஸ்டம் கால்டு டாசல். அதுக்கு இன்னொரு பேர் என்னது, டாசல். இன்னொரு பேர் என்னது, டாசல். டெர்மில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சரிக்கு, அந்த பூங்கொத்துக்கு பேர் வந்து டாசல் என்று பெயர். ஒரு தாவரத்தில் ரெண்டு பூங்கொத்து இருக்குது, ஒன்று வந்து தாவரத்தில் நுனியில் இருக்குது, டெர்மில்னா நுனியில் இருக்குது, அதுக்கு பேர் டாசல்னு பேர். பாருங்கள் அடுத்து இன்னொன்று என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேட்ரல்னா பக்கவாடு லேட்ரல் இன்ஃப்ளாரன்ஸ் விச் டெவலப் ஃபிஸ்டிலேட்னா ஃபிஸ்டில்னு சொன்னால் பெண் சொல்கிறாங்களே, பெண் ஃபிஸ்டிலேட் ஃப்ளாரட்ஸ் ஃப்ரம் ஆக்ஸிலரி பட்ஸ் கார்டு ஏர் ஆர் கா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுடைய ஃப்ளார் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்க லேட்ரல்னா என்னது, பக்கவாட்டில் இருக்குது. அது எங்கன்னா ஆக்ஸிலரி பட்னா கோணத்தில் இருக்குது, பக்கவாட்டில் கோணத்தில் இருக்குது, கோணம்னா சைடில் கிராஸாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, கோணத்தில் இருக்கு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த யூனிசெக்ஸுவாலிட்டி இன் மெய்ஸ் அகர்ஸ். யூனிசெக்ஸுவாலிட்டின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு ஃப்ளார் இருந்தால் கூட, ரெண்டு ஃப்ளார் இருக்குது, மேல் ஃப்ளார் இருக்குது, ஃபீமேல் ஃப்ளார் இருக்குது, ஆனால் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் பைசெக்ஸுவல். ரெண்டு ஒரே தாவரில் இருக்குது, ஆனால் ரெண்டு ஃப்ளாரும் தனித்தனியாக இருக்குது, அதனால் இது வந்து யூனிசெக்ஸுவாலிட்டி தான் சொல்கிறாங்க. இது வந்து செலக்டிவ் அபார்ஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இன் ஏர் ஃப்ளாரட்ஸ் அண்ட் ஃபிஸ்லேட் டாசல் ஃப்ளாரட்ஸ். இதில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறதுனால, ரெண்டு தனும் தனித்தனியாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து டெர்மினல் இருக்குது, ஒன்று வந்து லேட்ரல் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஏ சப்ஸ்டிஷன் ஆஃப் டூ சிங்கிள் ஜீன் ஃபேரா பிஏ. இதுக்கு சப்ஸ்டியூட்டா டி பிஏ சொல்லுவாங்க. பேரண்ட் பிளான்ஸ், பேரண்ட் சொல்லக்கூடிய சிதை ஊட்ட பிளான், பேரண்ட் பிளான்ஸ் அண்ட் டிஎஸ் அப்படின்னா டிஎஸ் ஃபார் டாசல் சீட்ஸ் மேக் டிஏன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த டிஏ வந்து என்னது, டாசல் பிளான்ஸ் இருக்காங்க, அந்த டாசல் பிளான்ஸ் இருக்குது தான் டிஎஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மோனோசியஸ் அண்ட் டயோசியஸ் ரேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோசியஸ் தான் இருக்கும், ஆனால் டயோசியஸ் வந்து ரேராக தான் உருவாகும் சொல்கிறாங்க. இந்த அல்லில்ஸ் ஃபார் நல்லா குறைச்சுங்க, இதில் காணக்கூடிய அல்லில், இந்த தாவரங்களில் காணப்படுற அல்லில் இருக்குவாங்க, அந்த அல்லில், இந்த அல்லில்ஸ் ஃபார் பேரண்ட் பிளான்ஸ் வந்து பிஏ சொல்கிறாங்க. வென் ஹோமோசியஸ் மேக்ஸ் டால் ஸ்டெமினேட் பை எலிமினேட் சில்க் அண்டு ஏர்ஸ். சில்க் அண்ட் ஏர்ஸ்ன்னு சொன்னால் அங்கே ஒரு பட்டு துணி மாதிரி காணப்படும். இதில்னா அந்த ஃபீமேல் ஃப்ளார், நீங்கள் மக்காச்சோள பூவை பார்த்துருந்தீங்கன்னா அதில் மேலே வந்து ஒரு மெருன் கடலில் ஒரு உரம் மாதிரி காணப்படும், அதுக்கு பேர் தான் என்னது, சில்க்கு ஏர்ஸ் அப்படின்னு, சில்க் அண்டு ஏர்ஸ். ஓகேங்களா, எலிமினேட்டிங் அது வந்து காணப்படாது சொன்னாங்க. இந்த அலில்ஸ் ஃபார் டாசல் சீட் டிஎஸ் டாசல்ஸ் இருக்குங்க. டாசல்னால் என்னது, ஒரு தெருமில் காணப்படக்கூடிய, டெர்மினல் பார்த்தோமா ஒரு மக்காச்சோள தாவரத்தில் டெர்மினல் காணப்படக்கூடிய மஞ்சரி, அதுக்கு பேர் அந்த டாசல் சீட்டுக்கு பேர் டிஎஸ்ன்னு பேர். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு த பிஸ்லேட் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் நோ பொலன் கிரெயின்ஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெய்ஸ் தாவரத்தில் நுனியில் காணப்படக்கூடிய ஆண் மடலில் பெண் பாகமும் காணப்படுமா, அதாவது பிஸ்லேட் சொன்னால் என்னது, பெண், அந்த பெண் உறுப்பும் காணப்படும், ஆனால் அது வளமாக இருக்காது, காணப்படும் ஆனால் வளமாக இருக்காது. அதே நேரத்தில் லேட்ரலில் காணப்படக்கூடிய பெண் பூவில், ஏன்னா மக்காச்சோளம் ரெண்டு பூவுன்னு சொன்னேன்,
मेल इन फीमेल फ्लार मेल फ्लार वो ताव नुन का अल फ्लार ताव नुन काू अम का आना वाले नकवाकूर आण मलर पकड़े मलर अंद मलर आणुप का आना अब वलम आना वलम वलम इनपोलम फ्रूट्स नोपोलम अतल द रिजल्ट पर टेबल रिजल्ट सेक्स एक्सप्रेशन पेस्ड ऑन द कॉम्बिनेशन ऑफ दिस एलील्स इतना पाती मेल मेल फ्लावर उवाकूड़ अंद गेम फीमेल फ्लावर गेम नम्बर इणको अब इण्बू रे गेम क्रास्चना मेल फ्लावर वर तवर मेल फ्लावर की फीमेल फ्लावर की रे गेम नम्बर इणको अब इणक्रा और रिजल्ट वो पाकपर मोस्ट ऑफ द म्यूटेशन शो इन द डिफेक्ट एंड द जिफलिन फायोसिंथेसिस इंसाना और मोस्ट ऑफ दिस म्यूटेशन मोस्ट ऑफ दिस म्यूटेशन मोस्ट ऑफ चलिया मोस्ट ऑफ द म्यूटेशन सब म्यूटेशन एपड़ता अभी एपड़ना अगर जिपरलिन उवाद जिपरलिन वो उत्पत् आगे जिपरलिन मटमद अभी इंपार्ट रोल पाती स्टेम वो सप्रशन आफ स्टेम 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 वो उत्पत् पड़े स्टेम अटेम उत्पत् स्टेम वो पड़े सप्रशन पड़े जिपरलिन तवण आगना अिपलिन ऐलना अगे वो म्यूटेशन एपड़ा जिपलिन अंत जिपलिन इला सारी जिपलिन अगर उन अगे वो स्टेमन स्टेम सपोस पड़ मुड़े अब इन रिजल्ट पाती जीनोटर इंटमेट इं मिफिकेशन इं से पाती जीनोटेप वो पीएपीएन तवरते कु इंगे टीएसटीएस आण तवर आण सी बीएपी पेन मलरे कुछ टीएसटीएस आण मलरे कुछ इंगे सुमाल नला कुछ इंगे सुमाल बीए इंगे सुमाल बीए इंगे सुमाल टीएस इत रेमे रिसेसिव रेमे रिसेसिव अगर पाती फीमेल फ्लावर गेमिटी मेल फ्लावर गेमिटी रे इणजी रे इणुद अब रेमे वो रिसेसिव डबल रिसेसिव इन कॉडिफिकेशन उदा लैक सिल्क्स ऑन द स्टाल लैक सिल्कना अंत सिल्क मारे चलक पट और अगे काड़ा अंक ट्रांसफर स्टासल टू टासल टू पिस्टिल इंत टासल यहाँ पाती पिस्टिल मार आणा पेना मार आण मारा टासल टू पिस्टिल अंडीपा रिजल्ट पातना रेडिमेंट्री फीमेल उवा रेडिमेंट्री फीमेल उवा रेडिमेंट्री फीमेल उवा अभी रेडिमेंट्री फीमेल वलर्चा पेन तवर उवर्चर अवरकूर रिसेसिव पड़े जीन इणकूड़ा इतलिए रिसेसिव इतलिए रिसेसिव रेमें तम उड़ा ट्रबल रिसेसिव से कंपा रेडिमेंट्री फीमेल उवा तमान तवर उवा अब इवर और और मेस तवर अंत मेस आण मलर पेन मलर रे मलर कैमिटू वो रिसेसिवा कंपा अवरकूर तवर वो कंपा फीमेल वो रेडिमेंटर वार्चेटा नेक्स्ट पार्ट अद इं वो फर्स्ट पता इंमे सुमाल बीए इतना रिसेसिव इंटे टीएस रिसेसिव आना मेल स्टार स्टार कोटा डोमिनेंट इंगे स्टार अगे वो फीमेल वो रिसेसिवा मेल वो डोमिनेंटा फीमेल कैमिट रिसेसिव मेल कैमिट डोमिनेंट इत रे इणयुदे अब इण्बू रिसेसिव अंड इंगे वो लैक सिल्क सिल्क का आना टासल मेल तवर उ इणजा अिसेसिवा मेल वो टमेटा कंपा मेल प्लांट उ अतं
இங்கே வந்து பிஎஸ் வந்து ஸ்டார் வந்திருக்கா, அப்போ இங்கேயும் ஸ்டார் இருக்கு. அப்போ இது இது வந்து டைமெண்ட், இதுலேயும் டைமெண்ட். ரெண்டு டைமெண்ட் சேர்ந்தால் கண்டிப்பாக மோனோசிஸ், ரெண்டுமே ரெண்டு ரெண்டுமே டைமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக மோனோசிஸ் பண்ணுவாங்க. மோனோசிஸ் என்னது, ஒரே தாட்டில் மேல் ஃப்ளார் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், இதில் பாருங்க, இது வந்து பிஏருக்கு இங்கே ஸ்டார் இருக்குது, அப்போ இது வந்து டாமினன்ட். இங்கே டிஎஸ் வந்து ரிசசிவ், இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீமேல் டாமினண்ட்டாக இருக்குது, மேல் வந்து ரிசசிவாக இருக்குது, மேல் வந்து ரிசசிவாக இருக்குது. அப்போ ஃபியர்ஸ் காப் அண்ட் லேக்ஸ் டாசல், இங்கே என்ன பெண் தாவர பெண் ஃப்ளார் மட்டும்தான் உருவாகுது, மேல் ஃப்ளார் உருவாகாது, அதெல்லாம் லேக் ஃப்ளார் உருவாகாது. இங்கே நார்மலாக ஃபீமேல் தவிர உருவாகும், நார்மலாக ஃபீமேல் ஃப்ளார் தான் உருவாகும் சொல்கிறாங்க, ஃபீமேல் ஃப்ளார் அல்லது ஃபீமேல் தவிர உருவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இங்கே வந்து செக்ஸ் முடிவு பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கேமிட்டு தான், செக்ஸ் முடிவு பண்ணது கேமிட்ஸ் உருவாகும் சொல்கிறாங்க, முடிவு பண்ணணும் சொல்கிறாங்க. ஓகே ஸ்மஸ், தேங்க்யூ, இதை நீங்கள் படிச்சுக்கணும்.